ஓம் சரணபவாய நமஹ. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஓம் கம் கணபதே நமஹ. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வடபழனி முருகன் கோவிலில் நடந்த தைப்பூச விழாவை நாம் வடபழனி நியூஸ் மூலமாக கண்டுகளிப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வடபழனி முருகன் கோயிலில் பல லட்சக்கணக்கான மக்கள் இந்த தடவை தைப்பூசத்துக்கு வந்திருந்தாங்க. விழா ரொம்ப சிறப்பாகவும் சூப்பராகவும் நடந்தது. பல பக்தர்கள் பரவசத்துடன் பால் காவடி, பன்னீர் காவடி, பால் குடம் தேர் இழுத்து அவங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றினாங்க. வாங்க அப்படியே நம்ம தைப்பூசனா என்னன்னு பார்ப்போம். தைப்பூசம் என்பது பார்த்தோம்னா உலகெல்லாம் கட்டி காக்கும் அன்னை பராசக்தி பரமசிவன் மைந்தன் முருகப்பெருமானுக்கு கொண்டாடப்படும் விழாவாகும். தை மாதம் தமிழர்களுக்கு இருக்கும் ஒரு சிறப்பான மாதமாகும், புனிதமான மாதமாகும். முருகனுக்கு உகந்த நாள் கூட தை திருநாள் இந்த தைப்பூசம்தான். தைப்பூசம் ஆண்டுதோறும் தை மாதம் தமிழ் பஞ்சாகத்தின்படி 10வது மாதம். இது பூசா மாதம் என்றும் அறியப்படும். பூசா நட்சத்திரம் பௌர்ணமி திதியும் கூடி வரும் நன்னாளில் முருகனுக்கு எடுக்கப்படும் விழாவாகும் இந்த தைப்பூச விழா. நட்சத்திர வரிசையில் பூசம் 8வது நட்சத்திரமாகும். இவ்விழா முழு நிலவு பூச நட்சத்திரத்திற்கு வரும் நேரம் நடத்தப்படுகிறது. இந்த விழாவோட சிறப்பு பார்த்தோம்னா இந்த தைப்பூச நாளில் தான் உலகமே தோன்றியதாக ஒரு ஐதீகம் இருக்குது. முருகன் தமிழ் கடவுள் ஆவார். முருகன் என்றால் அழகு என்று பொருள். தேவ சேனாதிபதி முருகன், ஆகையால் தேவர்களின் கடவுள் அவர். தைப்பூசத்தன்று முருகன் தருகாசூரனை வதம் செய்த நிகழ்வு ஒரு விழாவாக பழனியில் அனுசிஷ்டிக்கப்படுகிறது. சிவபெருமான் உமாதேவியுடன் இருந்து சிதம்பரத்தில் ஆனந்த நடனமாடி தரிசனம் அளித்த நாள் தைப்பூசம் என்பர். சிதம்பரத்திற்கு வரும் அந்த அரும்பெரும் திருப்பணிகள் செய்து நடராஜரே இரணியவர்மன் என்னும் மன்னன் நேருக்கு நேராக தரிசித்து இந்நாளிலேயே இக்காரணங்களுக்காகவே சிவன் கோயில்களிலும் தைப்பூசத்தன்று சிறப்பு அபிஷேகங்களும் பூஜைகளும் நடத்தப்படுகின்றது. தேவர்களின் குருவாகிய பிரகஸ்பதியின் நட்சத்திரம் பூசம் என்பதால் தைப்பூசத்தன்று ஒரு குரு வழிபாடு செய்வது மிகுந்த பலனை தரும் என்பார்கள் வள்ளலார் ராமலிங்க அடிகர் சுவாமிகள். ஒரு தை மாத வெள்ளிக்கிழமை புனர்பூச நட்சத்திரத்தன்று அவர்தான் அன்று ஒளியானார், ஜோதியுடன் ஜோதியானார். அருள் பெரும் ஜோதி, அருள் பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, இதனை குறிக்கும் விதமாக அவர் ஒளியான வடலூருக்கு அருகில் உள்ள மேட்டுக்குப்பத்தில் தைப்பூசத்தன்று லட்சக்கணக்கானோர் கூடி வள்ளலார் விழாவை கொண்டாடுகிறார்கள். தைப்பூச விரத முறை உங்களுக்கு தெரியுமா? சொல்கிறவங்க தைப்பூசத்தன்று அதிகாலையில் எழுந்து குளிச்சுட்டு முருகனை வழிபடணும். முருகன் பிறந்த தினம், அதாவது முருகருக்கு பர்த்டே கூட முருகன் கோயிலில் சிறப்பு பூஜைகள் நடைபெறும். மேலும் காவடி எடுத்தல் மற்றும் பால் குடம் தூக்குதல் போன்ற நிகழ்வு ரொம்ப பிரசித்தி பெற்றது. அதுக்கப்புறம் அன்னதானமும் வழங்கப்படும். மக்கள் கோயில்களில் முருகனை வேண்டி வழிபடுவது ரொம்ப சிறப்பான அம்சமாகும். இந்த வடபழனி கோயிலில் எவ்வளோ சிறப்பாக நடக்குது பாருங்கள். பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி கோயில் ஒரு மலைக்கோவிலாக, மூலவர் அருள்மிகு தண்டாயுதபாணி 18 சித்தரில் ஒருவனம் போகர் மூலம் சிலையை நவபாசனத்தால் செய்து நிறுவியுள்ளார். இக்கோயிலில் தைப்பூசம் 10வது நாட்கள் நடைபெறும் விழா ரொம்ப முக்கியமாக ரொம்ப சிறப்பாக நடக்கும். அதே மாதிரி வடபழனி கோவிலும் ரொம்ப சிறப்பாக நடக்கும். அழகு குத்துதல், நாக்கு, கண்ணம், கை, உடம்பின் பிற பகுதிகளில் சிறிய பெரியவேல் வடிவமுடைய ஊசியால் குத்தி கொண்டு கோவிலுக்கு வருதல், சில சின்ன ரதம் போன்ற வண்டியை வந்து இழுக்கிறாங்க, சில பேர் பெரிய ரகதம் போன்ற கொக்கியில் வந்து முதல குத்தி இழுக்கிறாங்க. சர்க்கரை காவடி, சர்க்கரை பக்தர்கள் கால்நடையாக எடுத்து வரப்படுகிறது. தீர்த்த காவடி கொடுமுடியிலிருந்து கரூர் மாவட்டம், காவிரி தீர்த்த பக்தர்களால் கால்நடையாக எடுத்து வரப்படுகிறது. பறவை காவடி, அளவு குத்தியவர் தொங்கியவாறு ஒரு வாகனத்தில் அழைத்து வரப்படுகிறார்கள். பால் காவடி, பால் குடம் காவடியாக பக்தர்கள் கால்நடையாக எடுத்து வரப்படுகிறது. மச்ச காவடி, மீன் நூருடன் பக்தர்களால் கால்நடையாக எடுத்து வரப்படுகிறது. மயில் காவடி, மயில் தொகையில் அலங்கரிக்கப்பட்ட காவடி பக்தர்களால் கால்நடையாக எடுத்து வரப்படுகிறது. அதே மாதிரி வடலூர்லேயும் இந்த மாதிரி வடபழனியில் நடக்கிற மாதிரியும் வடலூர்லேயும் ரொம்ப சிறப்பாக வந்து நடக்குது. கடலூர் மாவட்டம் வடலூரில் தை மாதத்தில் தைப்பூசத்தன்று ஞானசபையில் அதிகாலையில் அக்னியான ஜோதி தரிசனம் நடைபெறுகிறது. வள்ளலார் ராமலிங்க அடிகளால் தைப்பூச நாளை ஞானத்தின் வெளிப்புற நாளாக காட்டினார். காரணம், தை மாதத்தில் பூச நட்சத்திரம் வருகின்றது, தினமும் மிகவும் ஒரு சிறப்பு வாய்ந்ததாகும். இந்த தைப்பூசத்தன்று வடபழனி முருகர் கோயிலில் ரொம்ப விமர்சையாகவும் சிறப்பாகவும் நடந்தது. முருகர் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இரவு 11 மணி வரைக்கும் கூட்டம் வந்து குறையவே இல்லை. கூட்டம் குறையாமல் 2 கியூவாக வந்து நின்றது. கோயில் நிர்வாகமும்
பக்தர்களுக்கு சிறப்பான முறையில் பாதுகாப்பு ஏற்பாடுகளும் பக்தர்களுக்கு சிறப்பு தரிசனமும் ஏற்பாடு செஞ்சு ரொம்ப நல்லாவே முருகனை வந்து வழிபடுறதுக்கு வழிவகை செஞ்சாங்க. பக்தர்களும் ரொம்ப பக்தியோட முருகனுக்கு அலை அலையாக கடல் அலையாக வந்து சென்று அவங்க வந்து முருகனை வழிபட்டு அவங்க வேண்டுதலை நிறைவேற்றி கெட்டதெல்லாம் அள்ளி கொடுக்க முருகன், வடபழனி முருகன். இரவு 10:30 இந்த வீடியோ எடுத்தது, 10:30 கூட கூட்டம் அவ்வளோ கூட்டம் நிற்குது. அதாவது சாதாரணமாகவே நியூ இயர் அப்போ அந்த மாதிரி கூட்டம் இருக்கும், ஆனால் வடபழனி முருகன் கோயிலில் தைப்பூசத்தன்று இந்த வருஷம் ரொம்ப சிறப்பாகவும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வடபழனி முருகனுக்கு அரோகரா, வடபழனி முருகனுக்கு அரோகரா. வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை, வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இந்த வடபழனி வீடியோ கவரேஜ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இந்த வடபழனி நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த முருகனுடைய அருள் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். இந்த தைப்பூசத்தன்று முருகன் வந்து கேட்டதெல்லாம் கொடுக்க முருகன், நம்ம முருகன். எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், எல்லாரும் பார்த்து இந்த வீடியோவை பயனடையட்டும். முருகா வெற்றிவேல் முருகா, வெற்றிவேல் முருகா. முத்தை தருபத்தி திருநகை அத்திக்கிற சக்தி சரவண முத்து குருவித்து குருபர என ஓதும். முருகா முத்தை என்ற வார்த்தை அருணகிரிக்கு ஏதிய முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா முருகனுடைய அருள் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.